கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. சகரியா 2:5 தான் இங்கே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த வருடத்தில் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. The promise of God given to each child of God come to this place is the prophetical book of Zechariah chapter 2 verse 5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதின் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு என்று சொல்வது இந்த இடத்திலே எருசலேம். எருசலேமை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாயிருந்து. Here it is read of her and that her signifies Jerusalem, for he will be a wall of fire unto Jerusalem. கிருபையின் காலத்தில் கர்த்தருடைய பிள்ளையே நீயே அந்த எருசலேமாய் இருக்கிறாய். In the dispensation of grace, O child of God, you are that Jerusalem. இந்த வருடமெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் தனிப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் எருசலேமாய் இருக்கிறார்கள். The promise of the Lord for you this year is for each individual child of God is your Jerusalem. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், இந்த வருடமெல்லாம் தனிப்பட்ட உன்னை சுற்றிலும் உன் பிள்ளைகளை சுற்றிலும் உன் குடும்பத்தை சுற்றிலும் சத்துரு தொடாத வண்ணம், பிசாசு தொடாத வண்ணம், வியாதி தொடாத வண்ணம், எந்த வல்லமைகளும் பொல்லாத வல்லமைகளும் தொடாத வண்ணம் தேவன் உன்னை சுற்றிலும் அக்னி மதிலாய் இந்த வருடத்தில் இருக்க போகிறார். The promise that the Lord gives to you, to your children and to your family is that he will be a wall of fire round about you so that your enemy does not touch you, neither Satan does touch you, or even sicknesses or evil powers do not touch you. அக்னி மதிலா இருப்பது மாத்திரமல்ல உன்னுடைய நடுவில் அவர் மகிமையா இருக்க போகிறார். Not only that he will be a wall of fire round about you, he will also be a glory in the midst of you. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய நடுவில் இந்த வருடத்திலே மகிமையா இருக்க போகிறார். The Lord your God will be a glory in your midst. ஆகவே இதுதான் இந்த வருடத்துக்கான நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. This is the promise that the Lord has given to each one of us. எப்போதெல்லாம் பிரச்சனை வழியாய் கடந்து போகிறீர்களோ, whenever you pass through problems, எப்போதெல்லாம் போராட்டத்தின் வழியாய் கடந்து போகிறீர்களோ, whenever you pass through trials, இந்த வருடத்திலே பிசாசு ஒருவேளை உங்களை பல்வேறு விதங்களிலே தாக்கும்படியாய் கடந்து வரும்போது, maybe Satan may be coming against you in this year, என்னால் நிற்க முடியவில்லை ஆண்டவரே என்கிற சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வரும்போது, when a situation arises in your life, when you say, your Lord, I'm not able to stand it, அப்போது பிரச்சனைகளின் மத்தியிலே இந்த வாக்குத்தத்தத்தை உரத்த சத்தத்தோடு நீ சொல்வாயாக. Then in the midst of your problem, cry aloud this promise that the Lord has given to you. கர்த்தாவே, இந்த வருடத்தின் துவக்கத்தில் நான் உன்னை சுற்றிலும் அக்னி மதிலாய் இருந்து உன் நடுவில் மகிமையா இருப்பேன் என்று சொன்னீரே. Say unto the Lord, O Lord, you said in the beginning of the year and you gave me promise saying, I will be a wall of fire round about you. என்னை சுற்றிலும், என் பிள்ளைகளை சுற்றிலும், என் வீட்டை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும் நீர் அக்னி மதிலாய் இருக்கும்போது வியாதி எப்படி உள்ளே பிரவேசிக்கும்? How will sickness enter in when you are round about me as a wall of fire, about my children, about my family, and even round about my house? எந்த சத்துருண்டிய வல்லமையும் எப்படி உள்ளே பிரவேசிக்கும்? How can any power of enemy enter in? ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருடமெல்லாம் உன்னை சுற்றிலும் அக்னி மதிலாய் இருக்க போவது உன் தேவனாகிய கர்த்தர். For dear child of God, it is your Lord who is going to be round about you as a wall of fire all through this year. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதுவரை நாம் பார்த்தது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். Till now we had been seeing at the promise that the Lord has given to us. இப்போது நாம் தியானிக்க போவது தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு தூது இருக்கிறது. There is another message that the Lord wants to give to us and we are going to meditate upon that. சகரியா 1:18 Zechariah chapter 1 verses 18 to 21. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ நான்கு கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோடு பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். பின்பு கர்த்தர் எனக்கு நான்கு தொழிலாளிகளை காண்பித்தார். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும், யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விட தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்றார். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ நான்கு கொம்புகளை கண்டேன். Then lifted up mine eyes and saw and beheld four horns.
கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருடத்திலே நான்கு கொம்புகள் உனக்கு விரோதமாக, உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வரும். Dear child of God, this year four horns will rise up against you and your children. இந்த வருடத்திலே பிரச்சனையே இருக்காது என்று தேவன் சொல்லுகிறதில்லை. The Lord does not say that there will never be any problem this year. நான்கு கொம்புகள் இந்த வருடத்திலே நம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இந்த நான்கு கொம்புகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். In each one individual lives, we may have to encounter these four horns in diverse ways in our life. எல்லாரும் ஒரே நாளில அந்த நான்கு கொம்புகளை சந்திக்க போகிறது இல்ல. All of us are not going to encounter these four horns in a single day. சிலர் இந்த ஜனவரி மாதத்திலேயே அந்த கொம்புகளை சந்திக்க நேரிடும் தங்களுடைய வாழ்க்கையில். Certain people may have to encounter these horns in the month of January itself. சிலர் மூணாவது மாதத்திலோ, சிலர் ஆறாவது மாதத்திலோ, சிலர் ஒன்பதாவது மாதத்திலோ, இப்படி இந்த நான்கு கொம்புகளையும் ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளையும் கண்டிப்பாக இந்த வருடத்திலே சந்திக்க நேரிடும். Each child of God may have to encounter these four horns either in the third month or in the sixth month or even in the ninth month. ஆனால் அதே வேளையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த நான்கு கொம்புகள் புறப்பட்டாலும் அந்த கொம்புகளின் பிடியிலிருந்து தம்முடைய ஜனத்தை காக்கும்படியாக இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே கர்த்தர் உனக்காக எனக்காக நான்கு தொழிலாளிகளை அனுப்பி இருக்கிறார். Even though we may have to encounter these four horns in this year, the Lord has sent four carpenters to encounter those attacks. நான் மறுபடியும் சொல்கிறேன். I repeat it once again. இந்த வருடத்திலே நாம் ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் நிலவரத்துக்கு ஏற்றவாறு நம்மை சிதறடிக்கும்படியாக நான்கு கொம்புகளை நாம் சந்திக்க போகிறோம். In this year we are going to encounter four horns that is going to scatter our spiritual life. இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே கர்த்தர் எச்சரிப்பாக உனக்கு இதை சொல்கிறார். In the beginning of this year itself, the Lord is giving us a caution. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, against your spiritual life. உன் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, against the spiritual life of your children. உன் குடும்பத்துக்கு விரோதமாக, against your family. தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, பரலோக நம்பிக்கையை விட்டு உன்னை பிரிக்கும்படியாக. To separate you from God, from the presence of God and also the hope of heaven. இந்த நான்கு கொம்புகளை நீ பல்வேறு காலகட்டத்திலே சந்திக்க நேரிடும். You may have to encounter these four horns at the different instances. இந்த நான்கு கொம்புகள் இங்கே பிசாசுனுடைய நான்கு வல்லமைகளை காட்டுகிறது. The four horns show the four powers of Satan. கொம்புகள் வல்லமையை வெளிப்படுத்துகிறது. Horns show power. நான்கு கொம்புகள் என்று சொல்வது நான்கு விதமான பிசாசின் வல்லமைகளை வெளிப்படுத்துகிறது. The four horns show the four different powers of Satan. ஆனால் தேவன் அந்த நான்கு கொம்புகளின் பிடியிலிருந்தும் உன்னை பாதுகாக்கும்படியாக நான்கு தொழிலாளிகளை அனுப்புகிறார். Therefore the Lord is sending four carpenters to protect or preserve you or deliver you from the grip of these horns. இந்த வருடத்திலே நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற இந்த நான்கு கொம்புகள் நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது என்ன செய்ய போகிறது? What are these four horns that are going to come against us do in our lives, in the lives of our children and in our family? மூன்று காரியங்களை அந்த கொம்புகள் செய்ய போவதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Here it is written that those horns are going to do three things. 19வது வசனத்தை வாசிப்போம். When we read in verse 19, அவைகள் என்னவென்று என்னோடு பேசின தூதனை கேட்டேன், அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். மூன்று அனுபவங்கள். Here three experiences are given. யூதாவையும், Judah, இஸ்ரவேலையும், Israel, எருசலேமையும், and Jerusalem, சிதறடித்ததான கொம்புகள். These are the horns that scattered them. யூதா, இஸ்ரேல், எருசலேம். Judah, Israel and Jerusalem. இதை சிதறடித்ததான கொம்புகள். The horns that scattered them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. நம்முடைய ஜீவியத்தில் இந்த மூன்று அனுபவங்கள் காணப்படுகிறது. In our lives also these three experiences are found. இதை சிதறடிக்கும்படியாக இந்த நான்கு கொம்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. These four horns have been sent to scatter these experiences. முதலாவதாக யூதா. First Judah. யூதா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் துதி என்பதாகும். The meaning of the word Judah is praise. நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற துதிக்கிற ஆவியை சிதறடிக்கும்படியாக, பறித்து போடும்படியாக இந்த நான்கு கொம்புகள் நமக்கு விரோதமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. The four horns are sent against us to take away the experience of praising or Judah in us. இந்த வருடத்திலே கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை துதிக்கிறதான அந்த துதியின் ஆவியை உன்னை விட்டு, உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை விட்டு சிதறடிக்கும்படியாக, எடுத்து போடும்படியாக இந்த நான்கு கொம்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை
கர்த்தர் இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே உனக்கு எச்சரிப்பாக சொல்கிறார். In the beginning of this year, the Lord is giving us a caution, saying, "These four horns have been sent to take away the life of praising found in you and your children." எல்லா சந்தர்ப்பத்திலேயும் கர்த்தரை துதிக்கிறதான ஒரு துதியின் ஆவி நமக்கு தேவையாயிருக்கிறது. We need a spirit of praising the Lord at all times. ஆகவே தான் நிருபத்திலே அப்போஸ்தலன் எழுதும்போது நீங்கள் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று எழுதுகிறார். That is what apostle writes in his epistle, that you have to praise the Lord at all times. அடுத்தபடியாக சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறார். Next the psalmist says, I will praise the Lord at all times and his praise shall continually be in my mouth. இந்த வருடத்திலே எக்காலமும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற அனுபவமும் எப்போதும் அவரை உயர்த்துகிற துதி நம்முடைய வாயில் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So it is necessary that in this year we have to be praising the Lord always and thanksgiving must be in our mouths. எல்லா சந்தர்ப்பத்திலேயும், at all instances, நஷ்டத்திலும் கஷ்டத்திலும், in losses and difficulties, வியாதியிலும் நெருக்கத்திலும், in sicknesses and distresses, எந்த போராட்டத்தின் மத்தியிலும், in against all trials and temptations, அவரை துதிக்கிறதான ஒரு ஆவி நமக்கு தேவையாக இருக்கிறது. We need a spirit of praying him always. ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது, but when we see here, இந்த நான்கு கொம்புகள் அந்த ஆவியை நம்மை விட்டு சிதறடிக்கும் முடியாக, நம்முடைய வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு எடுத்து போடும் முடியாக அது அனுப்பப்பட்டிருக்கிறது. We see that the four horns have been sent to scatter the spirit of praising in us and also against our family. ஆனால் துதியின் ஆவியை அந்த நான்கு கொம்புகள் நம்முடைய ஜீவியத்தை விட்டு பறித்து போடாத வண்ணம் நம்மை பாதுகாக்கும்படியாக நான்கு தொழிலாளிகளை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். But the Lord has sent four carpenters so that he protects us, that the spirit of praising might not be taken away from us. 21 வசனத்தில் என்ன சொல்கிறார்? What is it written in verse 21? இந்த நான்கு கொம்புகளை பயமுறுத்தும்படியாக, to threaten the four horns, இந்த நான்கு கொம்புகளை விளப்பண்ணும்படியாக, to may cast off the four horns, நமக்காக நான்கு தொழிலாளிகளை பரலோகம் இந்த வருடத்திலே அனுப்பி இருக்கிறது. Heaven has sent four carpenters for us in this year. 21 வசனம், verse 21. இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும், யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழ தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள். ரெண்டு காரியத்திற்காக, for two things, ஒன்று இந்த கொம்புகளை பயமுறுத்தும்படியாக, first to free these horns, இரண்டாவது இந்த கொம்புகளை விளப்பண்ணும்படியாக, and second to cast out the horns, இந்த கொம்புகளின் பிடியிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக, to preserve or protect us from the grip of these horns. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக எனக்காக இந்த வருடத்திலே முதலாம் நாளிலே பரலோகத்திலிருந்து நான்கு தொழிலாளிகளை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். Dear child of God, God has sent four carpenters from heaven in this year to preserve and protect you and me. அந்த நான்கு தொழிலாளிகள் என்று சொல்லும் ஆங்கிலத்தில் கார்பெண்டர்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the English version it is written as carpenters. மூல பாஷையிலும் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. In the original tongue also the same word has been used. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? What are they going to do? நம்முடைய ஜீவியத்திலே ஒரு சிற்பாசாரி செய்ய வேண்டிய வேலையை செய்து நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்த போகிறவர்கள். They are going to do the work of a sculptor and make us worthy for the kingdom of heaven. பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே சொல்லும்போது, in 1 Corinthians chapter 3 St Paul says, நான் ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன் என்று சொல்கிறார். He says, I had laid the foundation as a wise master builder. இயேசுவின் ரகசிய வருகை சமீபமாக இருக்கிறது. The secret coming of Lord Jesus is now. அவருடைய ரகசிய வருகையில் நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டுமானால், if you are you and I should get ready for a secret coming. பாவம் நிறைந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவித்தது போல நாம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is necessary that we also should lead a holy life in the sinful world as Lord Jesus Christ led. நம்முடைய சொந்த பிரயாசத்தினால், சொந்த முயற்சியினால், சொந்த ஜெபத்தினால் நம்மால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாது. We cannot lead such a life but our own talents or ability or prayers. ஆகவே நமக்குள்ள ஒரு மகிமையான வேலையை செய்யும்படியாக, மறுவப்படுத்தும்படியாக, ஒரு சிற்பாசாரியின் வேலையை செய்யும்படியாக கர்த்தர் நான்கு தொழிலாளிகளை நமக்காக அனுப்பி இருக்கிறார். Therefore the Lord has sent four carpenters for us so that they might do the work of a master builder in our lives. அதரிசனமாக நீ எங்கெல்லாம் கடந்து போகிறாயோ அதரிசனமாக உன் கூடவே இந்த நான்கு தொழிலாளிகள் உனக்கு தெரியாமல் உன்னை சுற்றிலும் காணப்படுவார்கள். Wherever you go these four carpenters are following you invisibly. மறுபக்கத்தில் நம்முடைய ஜீவியத்திலிருந்து
அந்த துதியின் ஆவி எடுத்துப்படும்படியாக நான்கு கொம்புகள் அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. On the other hand, these four horns are continually working to take away the life of praise from our lives. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. தேவன் ரெண்டு அனுபவங்களை இந்த வருடத்திலே உங்களுக்கு சொல்லுகிறார். The Lord says about two experiences in this year. ஒன்று உங்களை விலப்பண்ணும்படியாய், உங்களை வந்து தீட்டுப்படுத்தும்படியாய், தேவனை விட்டு அப்புறப்படுத்தும்படியாய், உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிற நான்கு கொம்புகள். The four horns that has come to work against you, to cast you off and also to defile you. மறுபக்கத்திலே அந்த கொம்புகளை பயமுறுத்துகிறதற்கும், அந்த கொம்புகளை விலப்பண்ணுவதற்கும், அந்த கொம்புகளின் பிடியிலிருந்து நம்மை உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கும் தேவன் அனுப்பின நான்கு தொழிலாளிகள். On the other hand, the four carpenters sent by the Lord to frighten those horns and to cast out the horns and also to scatter it. அப்ப அந்த நான்கு கொம்புகள் எதற்காக வருகிறது? Why did that four horns come? யூதாவை சிதறடிக்கும்படியாக. To scatter Judah. முதலாவது யூதா என்றால் துதி என்று நான் சொன்னேன். First I told you that Judah means praise. நம்முடைய ஜீவியத்திலிருந்து துதிக்கிறதான ஆவியை, தேவ சமூகத்தில் எப்போதும் துதிக்கிற அந்த துதியின் ஆவியை இந்த கொம்புகள் எடுத்து போட பிரயாசப்படும். The horns will try to take away the spirit of praise that will helps us to praise the Lord always. இரண்டாவதாக, Secondly, இந்த யூதா என்பதுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning of the word Judah? இந்த யூதா என்பதற்கு பரிசுத்த ஸ்தானம் என்று அர்த்தமாம். The meaning of Judah is a holy habitation. 114 சங்கீதம் 2 வசனம். Psalm 114 verse 2. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம். Judah was a sanctuary. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God, தேவன் உனக்குள்ளே ஒரு பரிசுத்த ஸ்தானத்தை எதிர்பார்க்கிறார். The Lord expects a holy habitation in you. உன் இருதயத்திலே பரிசுத்த ஸ்தானம் காணப்பட்டால் மாத்திரமே தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ண முடியும். Only if that holy habitation is found in your heart, the Lord can dwell in that. மறுபக்கத்திலே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று நாம் வாசிக்கிறோம். On the other hand we read that holiness without which no man shall see the Lord. பரிசுத்தம் இல்லாத ஒருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் அவரை ஒருபோதும் தரிசிக்க முடியாது. No one without holiness can see Lord Jesus Christ in a secret coming. இந்த நான்கு கொம்புகள் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது? Why were the four horns sent? உன்னுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற பரிசுத்தத்துக்காக நீ கதறுகிறாயே, அந்த கதறுதலை சிதறடிக்க முடியாக, பரிசுத்தத்துக்காக நீ தவிக்கிறாயே, அந்த தவிப்பை எடுத்து போடும்படியாக இந்த நான்கு கொம்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. The four horns have been sent to take away your longing and yearning for the holiness. ஆனால் மறுபக்கத்திலே அந்த நான்கு கொம்புகளின் பிடியிலிருந்து அதை பயமுறுத்தி அந்த கொம்புகளை விழத்தள்ளி உங்களை காப்பாற்றும்படியாக நான்கு தொழிலாளிகள் உங்களுடைய ஜீவியத்திலே பரிசுத்தத்துக்காக ஒரு தவிப்பையும் அதற்கேற்ற ஒரு ஜீவியத்தையும் உங்களுக்குள்ளே உருவாக்கும்படியாக இந்த நான்கு தொழிலாளிகள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்குள்ள பரிசுத்தமாக்குற வேலை. On the other hand, the four carpenters have been sent to frighten the four horns and also to cast out the horns so that they may do a work of holiness in your lives. நான் இதற்காக ஆரம்பத்திலே சொல்கிறேன். Why am I telling this in the beginning? இந்த வருடத்தின் துவக்கத்திலே இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை தேவன் சொல்கிறார். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருடத்தின் முடிவில் நீங்கள் திரும்பி பார்த்த இந்த வார்த்தைகளை திரும்பி கேட்டு பார்த்தால் அப்படியே நம்முடைய ஜீவிதத்தில் சம்பவித்திருக்கும். I'm telling you right in the beginning of this year so that you may write it down and when you turn back and check it by the end of this year you can find out that all those that have been told today would have come to pass. இப்போது தேவன் சொல்லுகிற காரியங்களை ரெண்டு பக்கமாக பிரித்து எழுதிக் கொள்ளுங்கள். Whatever the Lord says write it in two pages. ஒன்று நான்கு கொம்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் என்ன செய்ய போகிறது என்று தேவன் தூது கொடுக்கிறார். The Lord gives a message as to what those four horns are going to do in our lives. மறுபக்கத்தில் அந்த நான்கு கொம்புகள் நம்மோடு போராடும் போது நம்மை பாதுகாக்க முடியாக எப்படி அந்த நான்கு தொழிலாளிகள் கிரியை செய்ய போகிறார்கள். On the other hand when these four horns are striving against us how the four carpenters are going to come to our aid. முதலாவது துதியின் ஆவியை நீ இழக்கும்போது. First of all when you lose the spirit of praise. உன்னுடைய ஜீவியத்தில் இந்த வருடத்தில் துதிக்கிறதான அனுபவத்தை நீ இழக்கும்போது. When you lose the experience of praising in this year. தேவனை துதிக்காமல் நீ எப்போதெல்லாம் இருக்கிறாயோ. Whenever you abstain from praising the Lord. அப்போதே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே அந்த நான்கு கொம்புகள் என் ஜீவியத்திலிருந்து துதியின் ஆவியை எடுத்து போட்டு விட்டது.
And immediately you have to go on your knees and tell to the Lord, saying, "Oh Lord, these four horns have taken away the praise from my life." பிரியமானவர்களே, எங்கே துதி இல்லையோ அங்கே அந்தகாரம் உண்டாகிறது. Dearly beloved, where there is no praising, there is darkness. துதியிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. For there is great power in praising. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனை துதிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். Each day you have to be praising the Lord. ரோமர் 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும்போது, when we read Romans chapter 1 verse 21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்ரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. எங்கே துதி இல்லையோ, where there is no praising, நீ எப்போது ஸ்தோத்திரத்தை பண்ணுகிற அனுபவத்தை நீ இழக்கிறாயோ, when you lose the experience of praising the Lord at all times, அப்போது சிந்தனைகள்ல வீணராய் நீ மாறிப்போவாய். And then you'll become vain in your imaginations. சிந்தனையில வீணரானார்கள் என்றால் அர்த்தம் என்ன? What do you mean by saying vain in their imaginations? இந்த உலகம் வீணாய் இருக்கிறது. The world is vanity. இந்த உலகம் மாயையாய் இருக்கிறது. The world is vanity. இந்த உலகம் வெகு சீக்கிரத்தில் அழிய போகிறது. Soon the world will be destroyed. அழிவை நோக்கி இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. The world is marching towards destruction. இதெல்லாம் வானத்திலே உண்டாகிற மாற்றங்கள் நிமித்தமாக சம்பவிக்கிற காரியங்கள். These are the after effects of the changes that take place in heaven. இப்படி எதிர்பாராத ஒவ்வொரு போராட்டம் ஒவ்வொரு சோதனையை இந்த உலகம் சந்தித்துக் கொண்டே இருக்கும். மனிதன் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் உண்டாகும். The world will keep on facing these such types of struggles and problems, and man cannot live at peace. சிந்தனைகளிலே வீணரானவர்கள் என்ன செய்வார்கள்? பரலோகத்தை பற்றிய சிந்தையை இழந்து பூமிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய், அழிந்து போகிற மாயையான காரியங்களை பற்றிய சிந்தை உள்ளவர்களாய், வீணான சிந்தையுள்ளவர்களாய் மாறி போவார்கள். Those who become vain in their imaginations will never have any thought about heaven. They will be always thought thinking about the world and perishable things of this world. துதியின் ஆவியை நீ இப்போது இழக்கிறாயோ, உன் இருதயம் ஒரு இருளுக்குள் கடந்து போகிறது, அந்தகாரத்துக்குள் கடந்து போகிறது. When you lose the spirit of praise, your heart will pass on to darkness. இந்த நான்கு கொம்புகள் உன் ஜீவியத்திலிருந்து துதியை பறிக்கும்படியாக, உன் இருதயத்தை அந்தகாரத்துக்குள் வழி நடத்தும்படியாக, உன் சிந்தனையை வீணாய் மாற்றும்படியாக கிரியை செய்யும். The four horns will work against you so that it may take away the spirit of praise in you, so that your hearts may be darkened and your vain thoughts may be full of imaginations. ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள் துதிக்கிற ஆவியை நீங்கள் இழக்கும்போது உடனே ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்து, ஆண்டவரே, இந்த நான்கு கொம்புகள் என் ஜீவியத்திலிருந்து இத்தனை நாட்கள் துதியின் ஆவி எடுத்து போட்டு விட்டது, அது நிரந்தரமாய் என்னை விட்டு துதியின் ஆவி எடுத்து போடாத வண்ணம் நீர் எனக்காக பரத்திலிருந்து பூமிக்கு அனுப்பினீரே, என்னை பாதுகாக்க முடியாது அனுப்பின அந்த நான்கு தொழிலாளிகள் எங்கே என்று நீ கேட்க வேண்டும். When you lose your spirit of praising for 1, 2, and 3 days, immediately you must prostrate before the Lord and say, Lord, you had given me the spirit of praise and these horns have taken it away. Now where are the carpenters you have sent from heaven to help me? நான் மறுபடியும் சொல்கிறேன். I'm repeating it once again. தனிப்பட்ட ஜீவியத்தில் ஜெப ஜீவியத்தை நீ இழக்கும்போது, when you lose your prayer life, தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தை நீ இழக்கும்போது, when you lose the experience of glorifying God, தேவனை எல்லா சந்தர்ப்பத்திலும் துதிக்கிற ஒரு ஆவியை நீ இழக்கும்போது, when you lose the spirit of praising by which you are praising the Lord at all times, உடனடியாக தேவனுடைய பாதத்தில் நீ விழும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த எச்சரிப்பை உனக்கு கொடுக்கிறார். The Lord is cautioning you so that you may prostrate immediately before the Lord. உலக பிரகாரமாக ஒரு வியாதி வருது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose you're sick. அதை இனிஷியல் ஸ்டேஜிலே நாம் கண்டுபிடித்து கலைந்து போட வேண்டியது அவசியமா இருக்கிறது. It is necessary that you have to diagnose it in its initial stages. அது முத்தி போகுமானால் சில வேளை ஒரு நிவாரணம், ஒரு பரிகாரம் கிடைக்காமல் போய்விடலாம். If it is acute, you will not have a remedy for that. அதுபோல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உன் ஜீவியத்தை விட்டு, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு துதியின் ஆவியை எடுத்து போடும்படியாக. Similarly, in your spiritual life also, right in the beginning of this year, the Lord is giving you a warning saying, so that the spirit of praising might be taken away from your lives and the lives of your children. அந்த நான்கு கொம்புகள் உன்னை சந்திக்கும். The four horns will encounter you. உன் குடும்பத்தை சந்திக்கும். It will meet your family. உன் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அது வந்து போராடும். It will strive against the spiritual life of your children. உடனே பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? Immediately what should the parents do? கர்த்தாவே, அந்த நான்கு தொழிலாளிகள் எங்கே? Oh Lord, where are the four carpenters? எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையும் மறுவப்படுத்தும்படியாய், புத்தியுள்ள சிற்பாசாரியை போல ஜீவியத்தை கட்டி எழுப்பும்படியாய், பரலோகம் அனுப்பி கொடுத்த அந்த நான்கு தொழிலாளிகள் எங்கே என்று நீ தேவசமூகத்தில் கேட்க வேண்டும். You have to come to the presence of the Lord and ask, where are the four carpenters which have been sent from heaven to do a life of transformation in me and my children as a master builder? அப்படி துவக்கத்திலேயே நீ தேவனுடைய பாதத்தில் விழுந்து இந்த நான்கு தொழிலாளிகளை கேட்கும்போது,
In the beginning itself, if you fall in the feet of the Lord and ask for the four carpenters. கேளுங்கள் கொடுக்கப்படும். Ask and you shall receive. வேண்டுதலின்படி கர்த்தர் கிரியை செய்கிறவர். The Lord is able to work according to your request. அப்பொழுது ஆண்டவர் அந்த நான்கு தொழிலாளிகளை அனுப்பி. And then the Lord will send the four carpenters. அந்த கொம்புகளை பயமுறுத்துவார். And he will free the horns. உன்னோடு உன் பிள்ளைகளோடு போராட வந்ததான அந்த கொம்புகளை தேவன் விலப்பண்ணுவார். The Lord will cast off the horns that came to fight against you and your children. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வருடத்திலே இந்த வருடம் முழுவதும் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை இந்த முதலாம் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். I want to repeat it once again. The first day of this year, the Lord wants to give you the message as to what is left in store for this year. இரண்டாவதாக யூதா என்றால் பரிசுத்த ஸ்தானம் என்று பார்த்தோம். Secondly, we saw that Judah means sanctuary. நம்முடைய ஜீவியத்திலிருந்து பரிசுத்தத்தை எடுத்துபோடும்படியாக. To take away the holiness that is in our life. பரிசுத்தத்துக்காய் நாம் ஜெபிக்க முடியாதபடி. So that we do not pray for that holiness. பரிசுத்தத்துக்காய் நாம் தவிக்க முடியாதபடி. So that we do not yearn for that holiness. பரிசுத்தத்துக்காய் கண்ணீர் சிந்த முடியாதபடி. So that we do not shed tears for that holiness. இந்த நான்கு கொம்புகள் பரிசுத்தத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை எடுத்துபோடும். The four horns will take away the hope of that holiness in our lives. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? But what does the Lord say? அந்த சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்திலே நீ தேவசமூகத்திலே விழுவாயானால். And initially yourself if you fall at the feet of the Lord. பரிசுத்தத்துக்கு விரோதமான போராட்டங்கள் வருகிற அந்த துவக்க காலத்திலேயே. In the initial stages of the temptation against holiness in your life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ பரிசுத்தத்துக்கு அந்நியமான காரியங்களை இந்த வருடத்தின் துவக்கத்தில் நீங்கள் காணும்போதே. When you see the things against holiness in your personal lives and in the lives of your children. ஆண்டவரே அந்த நான்கு தொழிலாளிகள் எங்கே என்று நீ கேட்க வேண்டும். You should ask unto the Lord saying, Oh Lord, where are the four carpenters? இந்த வருடத்தின் துவக்கத்திலே நான்கு தொழிலாளிகளை குறித்து எங்களோடு பேசினீரே, அந்த தொழிலாளிகள் இப்பொழுது எங்கே என்று நீ கேட்க வேண்டும். You have to ask the Lord saying, right in the beginning of this year you spoke of the four carpenters, now where are they? அப்படி நீ கூப்பிடுகிற வேளையில் உனக்கு உதவி செய்ய முடியாய், உனக்குள்ளே பரிசுத்தத்தை உருவாக்கும்படியாக அந்த நான்கு தொழிலாளிகள் உன்னை சூழ்ந்து காணப்படுவார்கள். And when you ask those four carpenters will compass you so that they may help you lead a holy life. உன்னை சிதறடிக்கும்படியாய் வந்த அந்த நான்கு கொம்புகளை, உன் பரிசுத்தத்தை பறித்து போடும்படியாய் வந்த நான்கு கொம்புகளை பயமுறுத்தவும் அந்த கொம்புகளை விலப்பண்ணும்படியாக இந்த நான்கு தொழிலாளிகள் ஒரு யுத்தம் பண்ணுவார்கள். The four carpenters will wage a battle against the four horns to free them and to cast them out which came to scatter you and take care of your holy life. ஆனால் அதே வேளையில் பரிசுத்தத்துக்கு விரோதமாக பல போராட்டங்கள் வரும்போது நீங்கள் மௌனமாய் இருந்தால், இந்த நான்கு தொழிலாளிகளை உதவிக்கு அழைக்காமல் இருந்தால், தேவனிடத்தில் கெஞ்சாமல் இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்ய இந்த நான்கு தொழிலாளிகள் வரமாட்டார்கள். But at the same time if you are dumb when there are struggles against the life of holiness in your lives, those four carpenters will not come to help you. மூன்றாவதாக, thirdly, இந்த யூதா என்பவருடைய மூன்றாவது அர்த்தத்தை நான் சொல்கிறேன். I'm giving you the third meaning of the word Judah. மற்றவர்களுக்காக தன்னை பலியாய் ஒப்புக்கொடுக்கிறதான ஒரு அனுபவம். An experience of offering him themselves as a sacrifice for others. அதுதான் யூதா. That is Judah. இஸ்ரேல்ல 12 கோத்திரம் காணப்பட்டது. There were 12 tribes in Israel. ஆனா கர்த்தர் ஏன் யூதா கோத்திரத்தை தேர்ந்து கொண்டார்? But why did the Lord choose the tribe of Judah? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஏன் யூதா கோத்திரத்தில் பிறந்தார்? Why did Lord Jesus Christ come in the line of Judah? யூதாவின் விசேஷம் பிரியமானவர்களே. Because of the speciality of Judah. பென்யமீனை யோசேப்பு பிடித்து வைத்தபோது. When Joseph was separated from Benjamin. அவனை சிறையிருப்பிலே போடுவேன் என்று சொன்னபோது. When he told that he was going to imprison him. அவன் யோசேப்பு என்று யூதாவுக்கு தெரியாது. Judah never knew that it was Joseph who spoke to him. மற்ற சகோதரர்களுக்கும் தெரியாது. The rest of the brothers also were not aware of that. மற்ற எல்லா சகோதரர்களும் அதை பார்த்துக்கொண்டு மௌனமாக இருக்கிறார்கள். The rest of the brothers maintained silence. ஆனால் யூதா சொல்கிறான். But Judah said, இளையவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்போம். Send the youngest to my father's house. இளையவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்போம். Send the youngest to my father's house. இளையவனுக்கு பதிலாக நான் இங்கே அடிமையாக இருப்பேன். I will come there in place of the youngest as a slave. ஆதியாகமம் 44 அதிகாரம் 33-34 வசனங்கள். Genesis chapter 44 verses 33 and 34. இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோடு கூட போகவிடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். இங்கே எழுத்தின்படியாக இளையவன் பென்யமீனை காட்டுகிறது. Here literally Benjamin was a younger. இங்கே இளையவன் பென்யமீன். Here Benjamin was a younger. யோசேப் அவனை பிடித்து வைத்திருக்கிறான். Joseph had taken him as a bondman. அவன் திருடினான் என்று பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவன் அங்கே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறான். He was falsely accused of stealing and he was kept in captive. மற்ற எல்லா சகோதரர்களும் அதை பார்த்துக்கொண்டு மௌனமாக இருக்கிறார்கள். The rest of the brothers maintained silence. ஆனா யூதா மாத்திரம் இப்படி சொல்லுகிறான். But Judah said,
இளையவனின் தகப்பன் வீட்டுக்கு அனுப்புங்கள். Send by the youngest to my father's house. அவனுக்கு பதிலாக நான் இங்கே அடிமையாக இருக்கிறேன். And instead of the lad, I will be a bondman. இது மற்றவர்களுக்காக அடிமையாக்குறதான ஒரு சுபாவம். This is the experience of becoming a slave for others. நீ யூதாவா இருப்பாயானால், If you are a Judah, நீ உன்னை குறித்து மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டாய். You won't be concerned about yourself alone. உன்னுடைய குடும்பத்தை குறித்து மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டாய். You won't be concerned about your family alone. மற்றவர்களுக்காக பலியாக்கப்படுற ஒரு அனுபவம் உனக்கு உண்டாயிருக்கும். You will have an experience of becoming a sacrifice for others. சபையிலே மற்றவர்கள் பாடுபடும்போது, When others in the church suffer, சபையிலே மற்றவர்கள் வியாதிப்படும்போது, When people in the church are sick, மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, When there is a problem for others, அவர்களுடைய கஷ்டத்தை உன்னுடைய கஷ்டமாக எடுத்து நீ ஒரு அடிமையாய் ஒப்புக்கொடுப்பாய். You will consider the problems of others as yours and commit yourself as a bondman. அதான் யூதா. That is Judah. இதுக்கு இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. There is another spiritual meaning for this. இளையவன் என்று சொல்லும்போது, When we say the younger, நம்முடைய ஆத்துமாவை காட்டுகிறது. It shows us so. அல்லது உள்ளான மனிதனை காட்டுகிறது. Or the inner man. மூத்தவன் என்று சொல்லும்போது, When we say of the elder, நம்முடைய புறம்பான மனிதனை காட்டுகிறது. It shows our outer carnal body. உள்ளான மனிதனை என்ன செய்யணும்? விடுவிக்க வேண்டும். We have to deliver our inner man. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written in 1 Corinthians chapter 15. ஜென்ம சரீரம் முந்தினது. But the carnal nature is first. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. Then came the spiritual body. ஜென்ம சரீரம் முந்தினது. The carnal came first. அதான் மூத்தவன். That is elder. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. The spiritual body is latter. அதான் இளையவன். That is a younger. பென்யமீன். That is Benjamin. இது எதை வெளிப்படுத்துகிறது? What does this show? எப்போதும் ஆவிக்குரிய சரீரத்தை குறித்து பாரமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We have to have a burden about our spiritual body. உள்ளான மனிதனை குறித்து எப்போதும் பாரமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். We should have a burden always about our inner man. உள்ளான மனிதன் தகப்பனுடைய வீட்டுக்கு போகும்படியாக, So that the inner man may reach his father's home. அந்த உள்ளான மனிதன் எப்போதும் பரலோகத்துக்கு ஆயத்தப்படும்படியாக, So that the inner man may get ready for heaven. புறம்பான மனிதனாகிய யூதா அடிமையாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும். Judah should commit himself as a born man who is a natural body. நீங்க ஜென்ம சரீரத்தை எந்த அளவுக்கு அடிமையாய் தேவசமூகத்துல ஒப்பு கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய உள்ளான மனிதனாகிய பென்யமீன் பரலோக ராஜ்யத்துக்கு போக ஆயத்தப்படுவான். As much as you commit your natural body as a slave in the presence of God, so much so will the inner man get ready to reach heaven. யூதாவை ஜென்ம சரீரத்துக்கும், Where we can compare Judah to the natural body, பென்யமீனை ஆவிக்குரிய சரீரத்துக்கு ஒப்பாக நான் சொல்கிறேன். I am comparing Benjamin to a spiritual body. பென்யமீன் விடுதலையாக்கப்படும்படியாக, So that Benjamin may be delivered. யூதா சொல்கிறான், நான் அடிமையாக இருக்கிறேன், அவனை விடுவித்து தகப்பன் வீட்டுக்கு அனுப்புங்கள். Judah said, Let me become a bondman, deliver him and send him to the father's house. நம்முடைய தகப்பனுடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. Our father's house is in heaven. நம்முடைய தகப்பனுடைய வீட்டுக்கு நம்முடைய உள்ளான மனிதன் தான் போக போகிறது. Our inner man is only going to reach to the father's house. இந்த புறமான மனிதனை மண்ணுக்குள்ளே போய் விடுவார்கள். அது மண்ணாய் போய் விடும். The natural body will be buried in the sand. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? So what should we do? உள்ளான மனிதனை குறித்து பாரப்பட வேண்டும். We should have a burden concerning the inner man. யூதா என்றால் என்ன? What does Judah mean? அவன் இளையவனை குறித்து பாரப்படுகிறவன். He had a burden concerning the younger. இளையவனை தகப்பனுடைய வீட்டுக்கு அனுப்பும்படியாக தன்னை பலியாய் ஒப்புக் கொடுக்கிறவன் நான் யூதா. Judah is the one who commits himself as a sacrifice so that the younger son his son may be sent to his father's house. அவருடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning? உள்ளான மனிதனை பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்பும்படியாக புறம்பான மனிதனை ஜென்ம சரீரத்தை தேவ சமூகத்தில் பலியாய் அடிமையாய் ஒப்புக் கொடுக்கிறவன் தான் யூதா. Judah is the one who commits the natural body in the presence of God as a bondman so that he may send the inner man to heaven. அடுத்தபடியாக, Next, இஸ்ரேல் என்று நாம் பார்க்கிறோம். We see of Israel. இந்த நான்கு கொம்புகள் யாரை சிதறடிக்க வருகிறது? To whom does the four horns come to scatter them? இஸ்ரேல். It's Israel. எரேமியா 1:19. அவைகள் என்னவென்று என்னோடு பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். இரண்டாவது யாரை சிதறடிக்க முடியாது? நான்கு கொம்புகள் வருகிறது. Secondly, to scatter whom did those four horns come? இஸ்ரவேலை. It is Israel. இஸ்ரேல் நமக்குள்ள ஒரு இஸ்ரேல் காணப்படுகிறது. There is an Israel found in us. இஸ்ரேல் என்று சொல்லும்போது, When we say Israel, அது முதலாவது ஒரு ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறது. First it shows the kingdom. 114 சங்கீதம் 2 வசனம். Psalm 114 verse 2. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று.
Israel has dominion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. உனக்குள்ளே ராஜ்யத்தை தேவன் ஸ்தாபித்திருக்கிறார். For the Lord has established a dominion in you. உன்னை ஒரு ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought inside a dominion. நாம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று அதை குறித்து பார்க்கிறோம். We see that it's the kingdom of the dear son. பல ராஜ்யங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Many kingdoms have been written in the scripture. ஒன்று தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. First the kingdom of God has been made sure. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் The Lord Jesus Christ said, "Those who are trying for it are getting it." அது எதை வெளிப்படுத்துகிறது? What does it show? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து தான் ஆண்டவர் அங்கே அப்படி சொல்கிறார். The Lord says it about the anointing of the Holy Ghost. பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. The anointing of the Holy Ghost is called the kingdom of God. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உன்னை விட்டு சிதறடிக்கும் வழியாக இந்த நான்கு கொம்புகள் வருகிறது. The four horns are coming to scatter the anointing of the Holy Ghost from you. உன் ஜீவியத்திலிருந்து அபிஷேகத்தை இழக்க பண்ணும் வழியாக இந்த நான்கு கொம்புகள் இந்த வருடத்திலே கடந்து வருகிறது. These four horns are coming this year to scatter away the anointing that was in your life. உனக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற அக்னிமயமான அபிஷேகத்தை உன்னை விட்டு இழக்க பண்ண முடியாக, உன்னை விட்டு சிதறடிக்க முடியாக, பறிக்க முடியாக இந்த வருடத்திலே அந்த நான்கு கொம்புகள் வருகிறது. In this year the four horns are coming to take away the fiery anointing that the Lord has given to you and scatter it. எப்போதெல்லாம் நீ அபிஷேகத்தை இழக்கறாயோ, whenever you lose that anointing, எப்போதெல்லாம் உன் அபிஷேகம் நஷ்டப்படுத்தப்படுகிறதோ, whenever the anointing is lost in your life, அப்போதெல்லாம் நீ இந்த நான்கு தொழிலாளிகளை அழைக்க வேண்டும். And in those occasions you have to summon the four carpenters. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய முடியாய், oh Lord help me, என்னுடைய அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்து போடு முடியாய், என்னோடு போராடுகிற இந்த நான்கு கொம்புகளை பயமுறுத்தவும் விலப்பண்ணவும் அந்த நான்கு தொழிலாளிகளை அனுப்பித்தாரும் ஆண்டவரே. Oh Lord send those four carpenters to fray and cast off the four horns that has come to take away my anointing. இப்படி அபிஷேகத்தை இழக்க பண்ண முடியாய், இந்த நான்கு கொம்புகள் வரும். These four horns will come to take away the anointing from your life. இரண்டாவது ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். Secondly of EC of a kingdom. அதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று கொலோசேயர்ல 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In Colossians chapter 1 it is written that about the kingdom of the dear son. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். The kingdom of this dear son. அதான் அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். That is the fellowship of the saints. அதான் பரிசுத்தவான்களுடைய சபை. That is the church of the saints. தேவன் நம்மை ஒரு பரிசுத்தவான்களுடைய சபையிலே கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். The Lord has brought us through the church of the saints. கொலோசேயர் 1 13. Colossians 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கொலோசியர் 1:13. Colossians 1:13. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். The kingdom of his dear son. இருளின் அதிகாரத்தில் கர்த்தருடைய விடுவித்தது எதற்காக? Why has the Lord delivered you from the power of darkness? நீ அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே கடந்து வர வேண்டும். So that you may be translated into the kingdom of his dear son. உங்களுடைய உன் இருதயம் ஒரு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்போதும் காணப்பட வேண்டும். Heart should always be found in the kingdom of his dear son. அந்த இருதயத்தில் எப்பொழுதும் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தோடு ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்க வேண்டும். In your heart you should have a fellowship with the kingdom of the dear son. ஆனால் இந்த நான்கு கொம்புகள் என்ன செய்கிறது? But what did the four horns do? ஏதாயிலும் போராட்டங்களை கொடுத்து, bringing in some kind of trials, ஏதாயிலும் சோதனைகளை கொடுத்து, bringing in some kinds of temptations, இந்த பரிசுத்தவானுடைய சபையை விட்டு உன்னை அப்புறப்படுத்த முடியாய், உன்னை துரத்தும்படியாய் இந்த நான்கு கொம்புகள் இந்த வருடத்திலே கிரியை செய்யும். These four horns will work against you so that he may chase you away or cast you out from this fellowship. இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே கர்த்தர் உனக்கு அதை சொல்லுகிறார். The beginning of this year is that the Lord is telling you. அந்த நான்கு கொம்புகள் இந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை விட்டு, அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை விட்டு உன்னை வெளியே துரத்து முடியாய் கடந்து வருகிறது. These four horns are coming against you so that it may chase you out of the kingdom of the dear son. எப்போதெல்லாம் தேவ சமூகத்துக்கு போக முடியாமல், சபைக்கு போக முடியாமல், கூட்டங்கள் இருக்கிற அன்று சபைக்கு போக முடியாமல் எப்போதெல்லாம் உனக்கு காணப்படுகிறதோ அப்போது உடனே நீ முழங்கால் படிட வேண்டும். Whenever you see that you are not able to go to the presence of the Lord, you are not able to attend meetings, immediately you have to go on your knees. இல்ல பரிசுத்தவான் மேல் பல வருத்தங்களை கொண்டு வந்து அவருடைய தூதுகள் பிரசங்கங்கள் வேதபாடங்கள் இதை கேட்டு வருத்தப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை விட்டு நீ விலகி போவதற்காக இந்த நான்கு கொம்புகள் கிரியை செய்யும். The four horns will work in a way so that you are being grieved by the word or the message given by the saints and makes you go out of the kingdom of the dear son. அப்போதெல்லாம் நீ அதை உணர்ந்து இந்த நான்கு தொழிலாளிகளை உதவிக்கு அழைக்க வேண்டும். And in those four all occasions you have to understand rightly and summon the four carpenters. ஆகவே இஸ்ரேல் என்பது ஒரு ராஜ்யத்தை காட்டுகிறது. Therefore Israel shows dominion. அதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். That is the kingdom of the dear son. அடுத்து பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். Then the kingdom of
the saints. அதுபிற்பாடு நித்திய ராஜ்யம். And finally the eternal kingdom. இப்படி பல ராஜ்யங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். In this way we find of different kingdoms in the scripture. நித்திய ராஜ்யம். The eternal kingdom. நித்திய ராஜ்யம் அல்லது பிதாவின் ராஜ்யம். Or else we can call it the kingdom of the father. அது பரலோகத்தில் போய் சேர்கிற அனுபவம். That is the experience of reaching heaven. நீ எந்த விதத்திலும் பரலோகத்தில் போக முடியாதபடிக்கு பல பாவங்களை கொண்டு வந்து உன்னை நரகத்துக்கு தள்ளும்படியாக இந்த நான்கு கொம்புகள் முயற்சி செய்யும். The four horns will try level best against you so that you do commit sins and you are eligible for hell so that you do not reach the kingdom of the father. அப்படி நரகத்துக்கு நேராக உன்னை வழி நடத்தக்கூடிய ஏதாயிலும் பாவங்கள் உன்னுடைய ஜீவியத்திலே பிரவேசிக்குமானால் அதை நீ செய்து விடுவாயானால் இந்த வருடத்திலே in case in this year you commit any mistakes any sins that makes you worthy of hell அந்த பாவம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்த பிற்பாடு உடனே ஆண்டவருடைய பாதத்தில் விழ வேண்டும். Whenever you commit such sins you have to prostrate in the feet of the Lord. ஆண்டவரே என்னை நரகத்திலே தள்ளும்படியாக. Lord so that I may be cast in hell. என்னை நரகத்திலே தள்ளும்படியாக. So that I may be cast in hell. இந்த நான்கு கொம்புகளுக்கு இடையே செய்கிறதே. These four horns are working against me. ஆண்டவரே என்னை பாதுகாக்கும்படியாக இந்த கொம்புகளை பயமுறுத்தும்படியாய் இந்த கொம்புகளை விலத்தள்ளும்படியாய் எனக்கு உதவியாய் நான்கு தொழிலாளிகளை அனுப்புவேன் என்றீரே அந்த தொழிலாளிகள் இப்போது எங்கே என்று நீ கேட்க வேண்டும். You have to ask the Lord saying oh Lord you had promised to send me four carpenters so that you may preserve me so that you may free the four horns and cast them out now where are the four carpenters பிதாவின் ராஜ்யத்திலே நீ போக முடியாதபடி இந்த வருடத்திலே நரகத்திலே நித்திய நரகத்திலே உன்னை தள்ளும்படியாக வரக்கூடிய சில சுபாவங்களை நான் சொல்கிறேன் I'm telling you of certain natures that will make you to go to eternal hellfire instead of reaching the kingdom of the father நீங்க வேற எந்த பெரிய பாவமும் செய்ய போவேண்டாம் You did not do any great mistakes பரலோகத்துக்கு போக முடியாத அளவுக்கு அல்லது நித்திய ராஜ்யம் பிதாவின் ராஜ்யத்தில் நீங்க போக முடியாத அளவுக்கு உங்களை நரகத்திலே தள்ளும்படியாக இந்த வருடத்திலே சில சுபாவங்களை இந்த நான்கு கொம்புகள் கொண்டு வரும் The four horns will bring in certain natures so that it does not help you to go or reach the kingdom of father or eternal kingdom instead it will take you to eternal hellfire இந்த சுபாவங்கள்ல ஏதாவது ஒரு சுபாவம் இந்த வருடத்திலே உங்க வாழ்க்கையில வந்தால் போதும் நீங்கள் பிதாவின் ராஜ்யத்துக்கு அல்லது நித்திய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது உங்களை நரகத்துக்கு அது வழி நடத்தக்கூடியதா இருக்கும் Of the list I'm going to give you any one thing will do for you to and to make you enter into the kingdom of hell into hell this year instead of going into the kingdom of father அந்த சுபாவங்களை நான் சொல்கிறேன் I'm telling of the nature இந்த வருடத்திலே பிதாவின் ராஜ்யத்தை விட்டு நம்மை பிரித்து நரகத்துக்கு நித்திய அக்னி கடலுக்கு நம்மை நடத்தும்படியாக இந்த நான்கு கொம்புகள் நமக்குள்ளே கொண்டு வரக்கூடிய சில சுபாவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் I'm telling you of certain characters that the four horns will bring in our lives that will make us worthy of eternal hellfire instead of the kingdom of the father வெளிப்படுத்தல் 21 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனம் Revelation chapter 21 verse 8 அங்கே நித்திய அக்னி கடலுக்கு நித்திய நரகத்துக்கு யாரெல்லாம் போய் சேருகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது there a list is given as to who will reach the eternal hellfire இதில ஏதாவது ஒரு சுபாவத்தை இந்த நான்கு கொம்புகள் இந்த வருடத்திலே எனக்குள்ளோ உனக்குள்ளோ கொண்டு வருமானால் நமக்குள்ளே காணப்படுகிற நித்திய ராஜ்யத்தை விட்டு பிதாவின் ராஜ்யத்தை விட்டு நம்மை பறித்து நரகத்திலே தள்ளிவிடும் If the four horns bring in any one's nature found in this list in either you or me that will make us worthy of eternal hellfire instead of the kingdom of father in this year bayapadugiravargal fearful bayapadugira subhavam the nature of being fearful நீங்க வேற எந்த பெரிய பாவமும் செய்ய வேண்டாம் you need not commit any grave mistakes பயம் என்று சொல்லும்போது ரெண்டு விதமான பயம் இருக்குது there are two types of fear தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது the scripture says that we have to fear god ஆனால் எந்த உலகத்துல வேற எந்த மனிதனுக்கும் எந்த அதிகாரத்துக்கும் எந்த காரியத்துக்கு நீ பயப்பட கூடாது but other than that we should not fear anything of this world or even authority உங்களுக்கு வியாதி வருதுனா மரணத்தை கண்டு பயப்பட கூடாது when we fall sick you should not have a fear of death உங்களுக்கு வியாதி வருதுனா அந்த வியாதியை கண்டு நீங்க பயப்பட கூடாது or when you are sick you should not fear the sickness உலகத்துள்ள மனிதனை உலகத்துள்ள அதிகாரத்தை கண்டு நீங்க பயப்பட கூடாது even you should not fear the authorities of this world வேற எந்த பெரிய பாவமும் செய்யவேண்டாம் you did not do any grave mistakes உனக்குள்ளே பயம் இந்த வருடத்திலே வருமானால் if fear creeps in your life this year அந்த பயம் ஒன்று போதும் that one fear is sufficient உனக்குள்ளே உன் இதயத்திலே காணப்படுகிற அந்த நித்திய ராஜ்யம் பிதாவின் ராஜ்யத்தை விட்டு உன்னை பறித்து உன்னை நித்திய அக்னி கடலில் கொண்டு போய் சேர்க்கும் it will remove you from the kingdom of father or the eternal kingdom and take you to eternal hellfire இரண்டாவது second அவிசுவாசிகளும் அவிசுவாசிகள் unbelieving விசுவாசத்தை நீ இழந்தால் போதும் if you lose your faith is enough தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை நீ இழந்தால் போதும் it is if you lose the faith in god that is enough உனக்கு ஒரு வியாதி வருகிறது you are sick கர்த்தர் என்னை சுகமாக்குவார் The
the Lord will heal me. இந்த வியாதியிலிருந்து என்னை விடுவிக்க கூடிய வல்லமை என் தேவனுக்கு இருக்கிறது. My God has got the power to deliver me from the sickness. அவர் விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி அவர்தான் தேவன். If he delivers me or not, that's not a matter, but he is God. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நீ இழந்து உனக்குள்ள அவிசுவாசம் வருமானால், If you lose such a faith and if you are unbelieving, தேவனை குறித்து எந்த காரியத்திலும் சத்தியத்தை குறித்தோ தேவனை குறித்தோ பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை குறித்தோ அவிசுவாசம் வருமானால், If you have unbelief concerning the truth, the faith in God and the saints, அவிசுவாசம் உள்ளவர்கள் எங்கே போவார்கள்? நித்திய அக்னிக்கடல், நித்திய நரகத்துக்கு போவார்கள். Where will the unbelievers go? They will go to eternal hellfire. மூன்றாவதாக, Third, அருவருப்பானவர்கள், அருவருப்பானவர்கள், abominable. அடுத்து, கொலைபாதகர்கள், கொலைபாதகர், murderers. இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் இருக்கிற கடலிலே தள்ளப்படுவார்கள். You will be cast into fire and brimstone, which is the second death. இஸ்ரேல் என்றால் ராஜ்யம். Israel means dominion. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். First, the kingdom of God. அது அபிஷேகத்தை காட்டுகிறது. That shows anointing. இயேசு கிறிஸ்து சொல்கிறார். Jesus said. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. The kingdom of God is taken by force. அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்றார். The Lord says about the anointing. ஆகவே அபிஷேகம் ஒரு ராஜ்யம். Therefore, anointing is a kingdom. இரண்டாவது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். Secondly, the kingdom of the dear son. அதான் அந்த சபை. That is the church. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். The fellowship of the saints. அடுத்து பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். Next is the kingdom of saints. அது ஆயிரம் வருட ராஜ்யம். That is a millennial reign. அந்த பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம் என்ன ஆயிரம் வருட ராஜ்யம். The kingdom of saints shows a thousand year reign. நீங்க இயேசுவின் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால், If you are not being caught up in the secret coming of Jesus, ஒவ்வொரு காலத்துல இரத்த சாட்சியா மரிக்கணும். You have to die as martyrs in the period of tribulation. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. இல்லாட்டா ஆயிரம் வருட ராஜ்யத்தில் நீங்க போக முடியாது. Or else you will not have a chance to enter into the millennial reign. கடைசியாக பிதாவின் ராஜ்யம் அல்லது நித்திய ராஜ்யம். Finally, the kingdom of the father or the eternal kingdom. இந்த நான்கு கொம்புகள் என்ன செய்ய போகிறது? What are the four horns going to do? உனக்குள்ளே பல பயங்களை கொண்டு வர போகிறது. It is going to bring in fears. உனக்குள்ளே அவிசுவாசத்தை கொண்டு வர போகிறது. It is going to bring in unbelief. உன் ஆவி ஆத்மா சரீரத்தில் பல அருவருப்புகளுக்கு உன்னை இடம் கொடுக்க பண்ண போகிறது. It is going to help you to give room for abominable things in your spirit, soul and body. கொலைபாதகம் என்று சொல்லும்போது, When we say of murders, சிறுவியின் காலத்தில் சகோதரனை பகைத்தாலே கொலைபாதகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written in the dispensation of grace, when we hate our brothers, then we are manslaughterers. ஒன்று யோவான்ல படிக்கிறோம், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். In 1 John we read that whoso hated his brother is a murderer. அடுத்து சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர், இவங்க எல்லாம், And next, whoremongers, sorcerers and idolaters. அக்னியும் கந்தகமும் கடலிலே போவார்கள். They will take part in the lake which burneth with fire and brimstone. அடுத்து இஸ்ரேல் என்றால், Next, Israel means தேவனுடைய பிரபு என்று அர்த்தம். Called the prince of God. அல்லது ஆளுகை செய்கிறவன் என்று அர்த்தம். Or the ruler. உனக்குள்ள காணப்படுகிற ஜெயஜீவியத்துக்கு விரோதமாக இந்த நான்கு கொம்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. Therefore the four horns are sent against a victorious life that is found in you. ஜெயஜீவியத்தை பற்றிய நம்பிக்கை இழக்க பண்ணும்படியாக. So that you may lose the hope of this victorious life. ஜெயஜீவியத்தை பற்றிய தவிப்பை உன்னை விட்டு எடுத்து போடும்படியாக. So that the yearning you have for victorious life may be taken away from you. சதா தோல்வியுள்ள மனிதனாக உன்னை மாற்றும்படியாக. So that you may be a man with defeat. எப்போதும் தோல்வி அடைந்த ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும், மன்னியும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்படியாக. Always feeling failure and requesting the Lord to forgive you. இந்த நான்கு கொம்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. These four horns have been sent. கர்த்தருடைய பிள்ளையே, Dear child of God, எப்போதெல்லாம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திக்கிறாயோ, Whenever you meet failures in your spiritual life, உடனே தேவனுடைய பாதத்தில் நீ காத்திருக்க வேண்டும். Immediately you have to come to the presence of the Lord. கர்த்தாவே, இந்த நான்கு கொம்புகள் என் ஜீவியத்தில் தோல்வியை கொண்டு வந்திருக்கிறது. Oh Lord, these four horns have brought in failure in my life. எனக்கு சில காரியங்களை ஜெயம் எடுக்க முடியறது இல்லையே. I am not able to triumph in certain matters. உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையினால் ஜெயம் எடுக்க முடியவில்லையே. In my worldly life and in my spiritual life I am not able to be an overcomer. பல தோல்விகள் இருக்கிறது. There are many defeats. எனக்கு உதவி செய்ய முடியா இந்த நான்கு தொழிலாளிகள் எங்கே ஆண்டவரே? Oh Lord, where are the four carpenters who have been sent to help me? மறுபக்கத்து இந்த நான்கு தொழிலாளிகள் நமக்குள்ள ஜெய ஜீவியத்தை உருவாக்க முடியாக ஒரு சிற்பாசாரியை போல, ஒரு கார்பெண்டரை போல அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். On the other hand, these four carpenters have been sent to bring in a life of victory in us as wise master builders. மூன்றாவதாக, Third, Jerusalem. Jerusalem. வாசிப்போம் சகரியா 1:19. Zechariah 1:19. அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். நம்முடைய ஜீவியத்தில் இந்த எருசலேம் எதை காட்டுகிறது? What does Jerusalem show in our life? ஜெரு என்றால் சிட்டி.
Jeru means city. Salem endral samadhanam. Salem means peace. Appa Jerusalem endru sonnal samadhanathin nagaram. And Jerusalem means city of peace. Namakkulla kaanapadugira deva samadhanathai parikkumadiyaga indha naangu kombugal indha varadathil kiriya seiyum. These four horns will work this year to snatch away the city, peace that is found in us. Indha varadathil un jeeviyathil un kudumbathil indha sabaiyil enna sambhavikka pogiradhu endradhai aandavar munkootiye ekkaalam oodugirar. The Lord is trumpeting right in this year, knowing fully well what is going to happen in your lives and in your family and the church. இந்த வருடத்திலே உனக்கு இப்படி தான் இருக்க போகிறது. This is the way this year will be for you. ஆனால் மறுபக்கத்திலே உன்னை காப்பாற்றும்படியாய், உன்னை விடுவிக்கும்படியாய், உன்னோடு போராடுகிற வல்லமையை நியாயம் தீர்க்கும்படியாய் நான்கு தொழிலாளிகளை என் பிள்ளையே உனக்காக நான் அனுப்பி இருக்கிறேன். On the other hand, Lord is sending four carpenters to you, to a child of God, to deliver you, to preserve you and also to give a judgment to those four horns. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனை முற்றி போகிற வரையும் நீ காத்திராமல் துவக்கத்திலேயே தேவ சமூகத்திலே காத்திருந்து இந்த நான்கு தொழிலாளிகளை உனக்கு உதவி செய்யும்படியாக பரலோகம் அனுப்பி கொடுத்த நான்கு தொழிலாளிகளை நீ உதவி கலைப்பாயாக. When you encounter some problems in your spiritual life this year, don't allow it to go to an acute stage, but in the initial stages itself, ask of the Lord for the carpenters. எந்த விதத்திலாவதும் உன்னுடைய சமாதானத்தை உன் குடும்பத்திலே சமாதானம் இல்லாதவளுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சமாதானம் இல்லாதவடிக்கு சபையிலே சமாதானம் இல்லாதவடிக்கு சமாதானத்தை சிதறடிக்கும்படியாக இந்த நான்கு கொம்புகள் இந்த வருடத்தில் உன்னிடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது. The four horns have been sent in this year to scatter away the peace that is found between husband and wife, parents and children, and also within the church. குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? If there is no peace in the family, உன் இருதயத்தில் சமாதானம் இல்லையா? Do you not have any peace in your heart? கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானம் இல்லையா? Is there no peace between the husband and wife? பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் சமாதானம் இல்லையா? Is there no peace between the parent and the child? உடனே ஆண்டவருடைய பாதத்தில் விழுங்கள். சமாதானம் இழந்து அந்த பிரிவு முற்றி போகிற வரையிலும் இடங்கூடாதிருங்கள். Immediately prostrate before the Lord. Don't give room so that it goes to an acute state, so that there is division in the family. ஒரு வாக்குவாதம் வந்து சண்டை வந்து பிரிவு வரும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்குள்ளாக அல்லது ஒரு மாதத்துக்குள்ளாக ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு விடுங்கள். If there is an argument in the house or some problem in this house and that by division, do not allow it to go for 1-2 or even to a month. Immediately go to the presence of the Lord. ஆண்டவரே, நான்கு தொழிலாளிகளை எனக்காக அனுப்பி இருக்கிறேன் என்று இந்த வருடத்தின் துவக்கத்தில் என்னோடு பேசினீரே. Oh Lord, right in the beginning of this year, you spoke to me saying that you had sent four carpenters for me. இதோ என் இருதயத்தில் சமாதானம் இல்லையே. Behold, there is no peace in my heart. என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே. There is no peace in my family. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே. There is no peace in the life of my children. ஆண்டவரே, அந்த கொம்புகளை பயமுறுத்தவும் அந்த கொம்புகளை விழப்பண்ணும்படியாக நீர் அனுப்பின பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த நான்கு தொழிலாளிகள் எங்கே? Oh Lord, where are the four carpenters that you have sent from heaven to scatter away the four horns so that they may be cast out and frightened? இப்படி நீ தேவனோடு போராட வேண்டும். You have to struggle with the Lord in this way. இப்படி நீ தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். You have to pray to the Lord in this fashion. அப்பொழுது உன்னுடைய ஜீவியத்திலே தேவ சமாதானத்தை உருவாக்கும்படியாய் இந்த நான்கு தொழிலாளிகள் இறங்கி வருவார்கள். Then the four carpenters will descend to bring in the peace of God in your heart. அடுத்தபடியாக Next, Jerusalem என்பது தேவாலயத்தை காட்டுகிறது. Jerusalem means a temple. இதோடு நான் முடிக்கிறேன். With this I'm concluding. Jerusalem தேவாலயத்தை காட்டுகிறது. Jerusalem shows a temple of God. தேவன் அபிஷேகத்தின் மூலமாக உன்னை தேவாலயமாய் மாற்றி இருக்கிறார். By the anointing he is changing you as a temple of God. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனத்திலே. In 1 Corinthians chapter 3 verse 16. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வசனத்திலே. 1 Corinthians 6 chapter verse 19. நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. நீங்களே பரிசுத்தாவியின் ஆலயம். You are the temple of the Holy Ghost. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You are not your own. என்று எழுதப்பட்டிருக்கிறது. So it is written. ஆனால் இந்த நான்கு கொம்புகள் என்ன நோக்கத்துக்காய் வருகிறது? For what are the four horns coming? தேவாலயத்தை இடித்து போடும்படியாக. To destroy the temple of God. தேவாலயத்தை தீட்டுப்படுத்தும்படியாக. To defile the temple of God. தேவாலயத்தில் அருவருப்புகளை கொண்டு வரும்படியாக. To bring in abominations into the temple. தேவாலயத்தை தீட்டுப்படுத்துகிற வல்லமைகள். The powers that defile the temple of God. தேவாலயத்தில் பாலாக்கு அருவருப்புங்கிற பலிபீடம். The altar that is bringing in abominable sacrifices. தேவாலயத்திலே பன்றியின் இரத்தம். The blood of the swine in the temple. இப்படி பல அனுபவங்களை கொண்டு வரும்படியாய் இந்த நான்கு கொம்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. The four horns have been sent to bring in diverse experiences. தேவாலயமாகிய உடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே தீட்டுகள் உண்டாகும்போது. When there are defilements in your spirit soul and body which is a temple. கர்த்தருடையவளே, நீ தேவனின் நோக்கி கெஞ்ச வேண்டும். Oh dear child of God, you have to beseech the Lord. ஆண்டவரே, இந்த நான் எனக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற இந்த நான்கு கொம்புகளை பயமுறுத்தவும்
அந்த கொம்புகளை விழத்தள்ளவும் நான்கு தொழிலாளிகள் வந்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த நான்கு தொழிலாளிகள் எங்கே ஆண்டவரே என்று நீ கேட்க வேண்டும். You have to say to the Lord, it is written that four carpenters have been sent to pray and to cast away the four horns that have been threatening my family and myself, and you have sent four carpenters for that. Now where are the four carpenters? இதோ நம்முடைய மத்தியில். Behold in our midst. பரலோகத்தை விட்டு. From heaven. நம்முடைய பூரணத்துக்காக. For our perfection. ஒரு சிற்பாசாரியைப் போல. Like a wise master builder. நம்மை உருவாக்கும்படியாக. To mold us. நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தும்படியாக. To make us worthy for the kingdom. தேவனால் அனுப்பப்பட்ட அந்த நான்கு தொழிலாளிகள் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். I am able to see the four carpenters sent of the Lord moving in our midst. எல்லாரும் கண்களை மூடி விசுவாச கண்களாலே நோக்கி பாருங்கள். All of you close your eyes and look through the eyes of faith. உங்களுடைய மாம்ச கண்களாலே அவர்களை பார்க்க முடியாது. You cannot see them with your carnal eyes. உங்களுடைய கண்கள் விசுவாசத்தினால் நிரப்பப்பட Let your eyes be full with faith. இந்த வருடத்திலே உனக்கு உதவி செய்ய முடியாய். To help you in this year. பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாய். To help your children. நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காக்க முடியாய். To keep you in all the places you go. உனக்கு முன்னும் பின்னும் காவல் இருக்க முடியாய். To be a protection for you from before and behind. நீ கையிட்டு செய்யற எல்லா காரியங்களையும் உனக்கு உதவி செய்ய முடியாய். To help you in the labor of your hands. உன்னை சிதறடிக்க முடியாய், உன் குடும்பத்தை சிதறடிக்க முடியாய். ஏன் இந்த சபையை, இந்த வருஷத்தோட ஐக்கியத்தை சிதறடிக்க முடியாது? அனுப்பப்பட்ட அந்த நான்கு கொம்புகள் ஒரு பக்கம் சுற்றி கொண்டே இருக்கிறது. The four horns are moving about in one side to scatter you and your children and also the saints in the church. இதோ நம்முடைய இடதுகை பக்கத்திலே அந்த நான்கு கொம்புகள் சுற்றி கொண்டே இருக்கிறது. Behold on my left I can see the four horns are moving. உனக்குள்ளே இருக்கிற யூதாவை எடுத்து போடும்படி. To take away the Judah which is in you. உனக்குள்ளே இருக்கிற இஸ்ரவேலை சிதறடிக்கும்படி. To scatter the Israel which is in you. உனக்குள்ளே இருக்கிற எருசலேமை சிதறடிக்கும்படி. To scatter the Jerusalem which is in you. அந்த நான்கு கொம்புகள் முழு பலத்தோடு இறங்கி இருக்கிறது. The four horns have come in full power. இந்த ஜனவரி 1 ஆம் தேதி முதல். From January 1st. வருகிற டிசம்பர் 31 ஆம் தேதி வரை. Till December 31st. பல்வேறு காலகட்டங்களிலே. In different bullet times. இந்த நான்கு கொம்புகள் ஒருவேளை எஸ்எஸ் காலனியில் வைத்து உன்னை சந்திக்கலாம். These four cones may be meeting you in SS colony. இல்ல பைபாஸ் ரோட்ல இது சந்திக்கலாம். Or it may be meeting you in bypass road. இல்ல கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இது சந்திக்கலாம். Or else it may be meeting you in Coimbatore junction. நீ ஒருவேளை சென்னைக்கு போகும்போது உன்னோடு கூட சேர்ந்து ட்ரெயின்ல, ஃளைட்ல, பஸ்ல இந்த நான்கு கொம்புகள் உன்னோடு பிரயாணம் பண்ணலாம். Or else when you are going to Chennai it may travel along with you in the flight or train or even bus. உன்னுடைய காலேஜ்ல இந்த நான்கு கொம்புகள் இறங்கி வரலாம். Maybe the four horns will come to your college. நீ விளையாட போகிற ப்ளே கிரவுண்ட்ல இந்த நான்கு கொம்புகளை நீ காணலாம். You may see the four horns in the playground when you go there to play. மறுபக்கத்திலே. On the other hand. இங்கு உன்னை விழப்பண்ணும்படியாக. To cast you off. உன்னை பயமுறுத்தும்படியாக. To free you. உன்னை அழித்து போடும்படியாக. To scatter you. உன் குடும்பத்தை தேவனை விட்டு பிரிக்கும்படியாக. To separate your family from God. இந்த நான்கு கொம்புகள் இறங்கி கிரியை செய்தாலும். When the four horns are working against you. அந்த கொம்புகளை பயமுறுத்தவும். To free them. அந்த கொம்புகளை விழப்பண்ணவும். To cast off the four horns. பரலோகம் அனுப்பி கொடுத்த நான்கு தொழிலாளிகள். The four carpenters sent by heaven. அவர்கள் இந்த பூமியிலே இறங்கி இருக்கிறார்கள். They have come to this world. அவர்கள் இந்த காலுக்குள்ளே இறங்கி இருக்கிறார்கள். They have come to this hall. நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னோடு கூட அவர்களும் வருவார்கள். Wherever you go they will accompany you. எப்படி அந்த கொம்புகள் உன்னோடு கூட வருகிறதோ. As the horns are coming with you. நீ பிரயாணம் பண்ணுகிற ட்ரெயின்ல அந்த நான்கு தொழிலாளிகளும் உன்னோடு கூட வருவார்கள். And the four carpenters will accompany you in your train journey. நீ டூ வீலர்ல போகும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு பின்னாக முன்னாக இந்த நான்கு தொழிலாளிகள் உன்னோடு கூட வருவார்கள். When you go in your two wheeler even though you may not be knowing it those four carpenters will come along with you நீ காலேஜ்ல அந்த டெஸ்க்ல உட்கார்ந்திருக்கும்போது அந்த டேபிள்ல உட்கார்ந்திருக்கும்போது உனக்கு சுற்றிலும் இந்த நான்கு தொழிலாளிகள் அதர்சனமாக இந்த வாடமெல்லாம் உன்னோடு இருக்க போகிறார்கள் when you are seated in your college desk these four carpenters will be right through this you are seated along or round about you உன்னுடைய இடதுகை பக்கத்திலே நான்கு கொம்புகள் four horns on the left side உடைய வலதுகை பக்கத்திலே உன்னை காப்பாற்றும்படியாய் நான்கு தொழிலாளிகள் and four carpenters on the right side to save and protect you இந்த ரெண்டு வடம் ஒரு பெரிய போர்க்களம் this year be a great battlefield இந்த ரெண்டு வடம் உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய போர்க்களம் this year will be a great battlefield for you and me இந்த போர்க்களத்திலே நாம் சும்மா இருக்க போகிறோம் this battlefield we are going to keep quiet நம்மை அழிக்கும்படியாய் நான்கு கொம்புகள் four cones to destroy us நம்மை காப்பாற்றும்படியாய் பரலோகம் அனுப்பின தேவன் அனுப்பின நான்கு தொழிலாளிகள் four carpenters sent by heaven and from god to save us இவர்கள் இருவரும் யுத்தம் பண்ண போகிறார்கள் both of them are going to war one against another இவர்கள் இருவருக்கும் பெரிய யுத்தம் நடக்க போகிறது it's going to be a great battle against these two இந்த வருடம் ஒரு போர்க்களம் என்று கர்த்தர் உனக்கு எச்சரிக்கிறார் the lord is warning you saying this year will be a great battle இந்த வருடம் ஒரு போர்க்களம் என்று கர்த்தர் சொல்கிறார் the lord is telling this year will be a great battlefield ஓ
உன்னை காக்கும்படி நான்கு தொழிலாளிகள் உண்டு. There are four carpenters to save you. என் பிள்ளையே நீ கலங்காதே. My child, do not be afraid. உன் எதிர்காலத்தை குறித்து பாரப்படாதே. Do not have a burden about your future. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பாரப்படாதே. You need not burden about the life of your children. இந்த உலக வாழ்க்கை என் வியாபாரம் எப்படி இருக்கும் என்று பாரப்படாதே. You need not be worried about your business and the life on this earth. என் படிப்பு எப்படி இருக்கும் என்று பாரப்படாதே. You need not be burdened about your studies. உன் படிப்பை சிதறடிக்கும்படியா இந்த நான்கு கொம்புகள் வந்திருக்கிறது. The four horns have come to scatter your studies. உன் படிப்புல தோல்வி வரும்போது நீ தேவசமத்துக்கு வரமாட்டாய். When you have a failure in your studies, you won't come to the presence of God. உன் வியாபாரத்தை சிதறடிக்கும்படியா இந்த நான்கு கொம்புகள் வந்திருக்கிறது. The four horns have come to scatter your business. உன் வியாபாரத்துல நஷ்டம் வரும்போது நீ தேவனை விட்டு பிரிந்து தேவசமத்துக்கு வரமாட்டாய். When you face a loss in your business, you will not come to the presence of God and there will be separation. உலக காரியங்கள் உன்னை நெருக்கும்போது When the things of the world confront you, நீ தேவசமத்துக்கு வரமாட்டாய். You won't come to the presence of God. உனக்குள்ள யூதா போய்விடும். And Judah will depart from you. உனக்குள்ள இருக்கிற இஸ்ரேல் போய்விடும். And Israel from you will depart. உனக்குள்ள இருக்கிற எருசலேம் போய்விடும். Jerusalem from you will depart. இந்த நான்கு கொம்புகள் அந்த வேலையை செய்யும். And the four horns will do that work. ஆனா மறுபக்கத்துல On the other hand, உடைய படிப்புல உதவி செய்ய முடியாய். To help you in your education. அருமையான வாலிபர் சகோதரனே சகோதரியே. To your young brother and sister. உடைய எக்ஸாம்ல உனக்கு உதவி செய்ய முடியாய். So that he may help you in your exam. உடைய செமஸ்டர் எக்ஸாம்ல உனக்கு உதவி செய்ய முடியாய். To help you in your semesters. உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்க முடியாய். To get you a good job. நீ அட்டெண்ட் பண்ற எல்லா இன்டர்வியூலயும் உனக்கு உதவி செய்ய முடியாய். To help you in all the interviews you attend. நான்கு தொழிலாளிகள் அவசரமானவர்களாய் உங்களை சுற்றிலும் Four carpenters who are invisible are around you. ஒரு பெரிய யுத்தம். A great war. இந்த வருடத்தில் உண்டான ஒரு பெரிய போர்க்களம். This year will be a battlefield. நீ பயப்படாதே. Fear not. போர்க்களம் தான். It is a battlefield. ஆனால் நீ பயப்படாதே. You need not be worried. உனக்காக for you யுத்தம் பண்ணும்படி to fight for you. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். You may keep quiet. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். You may keep quiet. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord will fight for you. கர்த்தர் தம்முடைய தொழிலாளிகளை அனுப்பி உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord will send four carpenters and fight for you. நீ பயப்படாதே. Fear not. நீ கலங்காதே. Be not troubled. நீ திகையாதே. You be not dismayed. இதோ கர்த்தர் அனுப்பின நான்கு தொழிலாளிகள் உன்னை சுற்றிலும் இருப்பார்கள். Behold, the four carpenters sent by the Lord will be round about you. இப்போது இருக்கிறார்கள். Now they are there. எப்போதும் இருப்பார்கள். And they will be always. நீ படுத்திருக்கும்போது When you lie down. உன்னை படுக்கையை சுற்றிலும் Around your bed. இந்த நான்கு தொழிலாளிகள் இருப்பார்கள். The four carpenters will be there. மறுபக்கத்திலே On the other hand. நீ படுத்திருக்கும்போது When you are lying. உன்னை பயமுறுத்தும்படியாக To threaten you. இந்த நான்கு கொம்புகள் சுற்றி கொண்டிருக்கும். The four horns will be round about you. ஆனால் அந்த நான்கு தொழிலாளிகள் But the four carpenters. உன்னை காப்பாற்றும்படியாய் To save you. உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய் To give you rest. உனக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் To give you life. உனக்கு சுகத்தை கொடுக்கும்படியாய் To give you health. உனக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாய் To give you wisdom. உனக்கு உன்னுடைய தரித்திரத்தை மாற்றும்படியாய் To change your poverty. நான்கு தொழிலாளிகளோடு கூட இருப்பார்கள். Four carpenters will accompany you. கர்த்தர் அனுப்பின அந்த நான்கு தொழிலாளிகளுக்காக For the four carpenters that the Lord had sent. என்னை காப்பாற்ற அந்த நான்கு தொழிலாளிகள் இப்போது என்னை சூழ்ந்து இருக்கிறார்கள். பரலோகம் எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக அனுப்பி இருக்கிறது என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவர்களால் உங்களுடைய ரெண்டு கரங்களை ஓங்கி தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Praise the Lord. இமக்கரமாரியா தினமான கர்த்தரே சமக்கத்துராரியா ஜெயத்துடனே நம்மை நடத்தினாரே உயர் நன்மைகளாலே சூட்டினாரே நன்மைகளால் முடி
கர்த்தருடைய பிள்ளையே, dear child of God, பயப்படாதே. Fear not. இந்த வருடம் போர்க்களமா இருக்கலாம். This year may be a battlefield. இந்த வருடத்தின் முதலாம் நாளிலே கர்த்தர் உனக்கு இனிமேல் நடக்க போகிறது சொல்லிவிட்டார். Beginning of this year is the Lord has told you what is there in store for you in the future. அது போர்க்களமா இருந்தால் உனக்கும் எனக்கும் என்ன? It may be a battlefield. What is that for you and me? நீயும் நானும் ஏன் பயப்பட வேண்டும்? You and I, why should we fear? அந்த போர்க்களத்திலே சத்துருவின் வல்லமைகளோடு போராட தேவன் அனுப்பின நான்கு தொழிலாளிகள் இறங்கி வந்திருக்கிறார்கள். Four carpenters sent by the Lord to fight against the enemy in the battlefield has been sent now. யுத்தத்தை அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். They will take care of the battle. வேடிக்கையை மட்டும் நீயும் நானும் இந்த வருடத்தில் பார்க்க போகிறோம். You and I are just going to be watching it. நீயும் நானும் இந்த வருடத்தில் வேடிக்கை மாத்திரம் பார்க்க போகிறோம். You and I are just going to watch it. சும்மா இருக்க போகிறோம். We are just going to keep silence. கர்த்தர் நடத்துவார். The Lord will fight it. கர்த்தர் காப்பார். The Lord will take care. கர்த்தர் சுமப்பார். The Lord will carry. கர்த்தர் விடுவிப்பார். The Lord will deliver. கர்த்தர் சுகமாக்குவார். The Lord will heal. கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். The Lord will give us victory. ஜெயத்தோடு நம்மை நடத்துவார். The Lord will lead us with victory. ஜெயத்துடனே நம்மை நடத்தினாரே உயர் நன்மைகளால் முடி நாதனை பகர்ந்திடுவான்.